வணக்கம் ஃபீனிக்ஸ் அகாடமி. இப்போது நம்ம 2023ல் வந்துருக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுடைய எக்ஸாமை எப்படி தேர்வை எதிர்கொள்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவில் புதிதாக படிப்பவர்கள், ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் நிறையா நாட்கள் படிப்பவர்கள் தேர்வை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நிறையா பேர் தெரியாமல் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்னுக்கே படிப்போம் அப்படிங்கிறதுல நிறையா பேர் இருக்காங்க. அதை யார் அந்த எக்ஸாமுடைய நுணுக்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எஸ்ஏ எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். அந்த எக்ஸாமுடைய பேட்டர்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் பேட்டர்னே டிஎன்பிஎஸ்சிலிருந்து அப்படியே மாறுபடும். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே எஸ்ஏ எக்ஸாமுடைய காம்படிட்டராக வந்து நிற்பாங்க கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம எஸ்ஏ எக்ஸாம்னு சொல்லி யார் படிக்கிறாங்களோ, டிஎன்பிஎஸ்சி படிச்சவங்களா கூட இருக்கலாம், இல்லை புதுசாக படிக்கிறவங்க கூட இருக்கலாம், அதுக்கு தெளிவாக பேட்டர்னை புரிஞ்சுட்டு படிக்கிறவங்க என்ன செய்யலாம், எஸ்ஏ எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன கேட்டால் நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் எதிர்கொள்வதில் 2022 கொஸ்டின் அனாலிசிஸ், அப்புறம் என்ன கேட்டீங்க நம்ம மாடல் கொஸ்டின் ஒன்று விட்டுருந்தாங்க. நம்ம 2022 மட்டும் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம், பார்த்துக்கங்க. சயின்ஸில் இருந்து 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது சயின்ஸை வந்து 4 சப்ஜெக்டாக திரும்ப பிரிக்கலாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜின் தனியாக பிரிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டால் பாலிட்டிலிருந்து ஒரு 10 கொஸ்டின், இசிலிருந்து 10 கொஸ்டின், ஜாகிரபிலிருந்து 10 கொஸ்டின், எக்கனாமிலிருந்து ஒரு 5 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 15 கொஸ்டின், அப்புறம் என்ன கேட்டிங்க அப்படின்னா சைக்காலஜிலிருந்து 60 கொஸ்டின். சைக்காலஜி 60 கொஸ்டின் கேட்டால் மொத்தம் மூணாக பிரிக்கலாம், ஒன்று தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் என்ன கேட்டால் உளவியல் பகுதி முழுவதும் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சைக்காலஜி சொல்லக்கூடிய மென்டலபிலிட்டி சரி இது போன்ற பகுதிகள் வரும் உங்களுக்கு. இதில் என்ன கேட்டால் அந்த கொஸ்டின்ஸ் பேட்டர்னு ரொம்ப எளிமையாக பேட்டர்ன் எப்பவுமே அவங்க மாற்றுறது இல்லை, இதே பேட்டர்னில் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேட்டர்னை புரிஞ்சு படிக்கணும், இல்லை எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம் இல்லை, எல்லா பாடத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு பாடத்தை கூட சயின்ஸில் போயிட்டு 30 கொஸ்டின் கேட்டால் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்டனி இருக்கு, சுவாலஜி இருக்கு, எல்லாமே அதுல இருக்கு. நம்ம இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க முடியாது, எல்லாத்தையுமே படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்ப டிஎன்பிஎஸ்சியா இருந்தா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சா போதும் அப்படிங்கிற இது இருக்கும். ஆனா எஸ்ஏ எக்ஸாமுக்கு அப்படி படிக்கவே கூடாது. அப்படி படிக்கக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த வீடியோ போடுறோம். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா நம்ம எஸ்ஏ எக்ஸாம்ல ரெண்டாவது மிக முக்கியமா தேர்வுக்கு தயாராவது எப்படி, நம்ம தேர்வுக்கு எப்படி தயாரானா ரொம்ப எளிமையா இருக்கும், இந்த எக்ஸாம் எப்படி எளிமையா அப்ரோச் பண்ணலாம், ஏன்னா 3 மாசம் இருக்கு, இந்த 3 மாசத்துக்குள்ள தேர்வு எப்படி எளிமையா தயாராகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். அதுல முதல் பாருங்க, அனைத்து பாடங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். தயவு செய்து சைக்காலஜி மட்டும் படிப்போம் சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் வெறும் 40 கொஸ்டின் தான். அந்த 40 கொஸ்டின் நம்ம செக்ரிகேட் பண்ணி சப்ஜெக்ட் பிரிச்சிடறோம். இன்ஃபர்மேஷன் கேண்டலிக்கு தனியா, அதாவது என்ன கேட்டி அப்படின்னா டேட்டா பை சாட் இது மாதிரி தனியா கொஸ்டின் பிரிச்சிருக்கா, அப்புறம் மென்டல் அபிலிட்டி தனியா கொஸ்டின் பிரிச்சிருக்கா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க சைக்காலஜி கொஸ்டின் உளவியல் பகுதினு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கும் கொஸ்டின் பிரிச்சிருக்காங்க. எல்லாம் தனித்தனியாவே 10 கொஸ்டினா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப எந்த பகுதியுமே படிக்கணும் தெரியாம ஒரே பகுதியில உட்காந்துட முடியாது. அப்ப என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே அப்ரோச் பண்ணி போகணும், எல்லா பகுதியும் படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், கொஸ்டின்ஸ் ஈஸியா மார்க் எடுக்க முடியும். அதனால எல்லா பகுதியும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி டிஃபிகல்ட்டா படிக்கணும் அவசியம் இல்லை. அதுக்குதான் அடுத்த பேட்டர்ல நெகட்டிவ்னா ரொம்ப அதுக்கிறது என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிக்கிறதுல மிக முக்கியமா எல்லாமே படிக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, பாக்ஸ்ல உள்ளதை மனப்பாடம் பண்ணாம அடுத்த பகுதிக்கு போகக்கூடாது. ஏன்னா பாக்ஸ்ல உள்ளது ரொம்ப போன தடவை கேட்ட கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பாக்ஸ்ல இருந்தே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்போ புக்கு எந்த புக்கு படிச்சாலுமே சயின்ஸோ இல்லை சோசியலோ எந்த பகுதியை படிச்சாலுமே நீங்க என்ன பண்ணணும், பாக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துனா நோட்ஸா எடுத்து கூட நீங்க என்ன பண்ணிக்கிறலாம், அதை ரொம்ப தெளிவா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறலாம். ரெண்டாவது என்ன கேட்டினா தேர்வின் தன்மையை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன குவஸ்டின் கேட்கறாங்க, சில டிஎன்பிஎஸ்சி மாதிரி அல்லது வேற எக்ஸாம் மாதிரி இருக்குமா, இல்ல வேற எக்ஸாம் ஏதாவது எழுதிட்டு வந்திருப்பீங்க, எஸ்எஸ்சி இதெல்லாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க, புதுசா டிஎன்எஸ்ஆர் படிக்கலாம் சொல்லி வந்திருப்பீங்க. அப்ப இந்த தேர்வின் தன்மை என்ன கேட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் இல்ல 55 கொஸ்டின் என்ன பண்றாங்க கேட்டி அப்படின்னா சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸா கேட்டு வச்சிருக்காங்க. சில ரொம்பவும் பேரா பேரா கொஸ்டின்ஸ் கிடையாது, சில ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸா கேட்டு வச்சிருக்காங்க. அது தேர்வின் தன்மைக்காக என்ன கேட்டா ஒரு கொஸ்டின் வேண்ட எக்ஸாம்பிள் சொல்றேன். சிம்பிளா என்ன கேட்டினா நேட்டோ அப்படிங்கிற அமைப்பை பத்தி 2 லைன்ல ஒரு கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. நேட்டோனா என்ன, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு, அந்த அமைப்பை பத்தி கொஸ்டின் ஏன் கேட்கணும். அந்த கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா அப்பறதுக்கு உக்ரைனுக்கு ரஷ்யா நடைபெற்ற வாரில முக்கியமான பங்களிப்பு அந்த அமைப்பு தான் செஞ்சது, அந்த அமைப்பாலதான் வாரை ஏற்பட்டது, அதனால கொஸ்டின். அப்புறம் உக்ரைனோட அதிபர் யாரு, சரி 2022 கால்பந்து உலகக்கோப்பை எங்க நடைபெற்றது, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கா கொஸ்டின். அப்ப தேர்வின் தன்மையை பொறுத்து படிக்கிறமே தவிர மித்த எக்ஸாம் படிச்ச பேட்டர்ன் கூடாது இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய பேப்பர், அதான் ஆல்ரெடி பார்த்ததுதான். நம்ம 2022 + 2021 இன்னொரு மாடல் கொஸ்டின் அவங்களே விட்டது, டிஎன்யூஎஸ்ஆர்பில விட்ட மாடல் கொஸ்டின், அதையும் நீங்க என்ன பண்ணிக்கனா கொஸ்டின் எடுத்து என்ன செய்யணும், ஒரு தடவை பார்த்துடணும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவில் டச் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற புரிஞ்சு அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. சரி, அந்த கொஸ்டினை ஒரு தடவை திரும்ப திரும்ப நீங்க படிக்கும் போது ஒரு தடவை மாடல் கொஸ்டினையோ அல்லது ஓல்டு கொஸ்டினையோ எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்க்காம இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து மிக முக்கியமா செய்ய வேண்டியது தேர்வுக்கான திட்டமிடல் நேரம் மற்றும் பாடம்.
சரிங்களா. நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 90 நாள் இருக்கு, இந்த 90 நாளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணா எக்ஸாமுக்கு தயாராகலாம் அப்படிங்கிறத முக்கியம். ஒன்று, நேரம் திட்டமிடல் மிக முக்கியமானது. டெய்லி நம்ம எவ்வளவு நேரம் படிக்க போறோம் அப்படிங்கறத ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வச்சுக்கணும். சரிங்களா, எவ்வளவு நேரம் படிக்கிறோம், காலையில எந்திரிச்சா எவ்வளவு நேரம் படிக்கிறோம், சரிங்களா, மதியம் எவ்வளவு நேரம் நம்மளால படிக்க முடியும், அதுக்கடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்களா இருந்தா ஒர்க் பண்றப்ப ஒர்க் பண்ற டைம் போக எவ்வளவு நேரம் படிக்க முடியும், ஈவினிங் எவ்வளவு நேரம் படிக்க முடியும். அந்த 3 மாதங்கிறது அதிகமாக நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது உங்க புக்கோட தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால எந்த பாடத்தை எவ்வளவு நேரம் படிக்க போறோம் அப்படிங்கறத இந்த திட்டமிடல் இல்ல அப்படின்னா உங்களால சிலபஸ் கவர் பண்ணவே முடியாது. இந்த சிலபஸ் கவர் பண்ணும் அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது நேரம் மற்றும் திட்டமிடல். இதை மிக முக்கியமா நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். டெய்லியுமே நீ எந்த எவ்வளவு நேரம் படிக்க போறீங்க, ஒர்க் பண்றவங்களோ இல்ல ஒர்க் பண்ணாதவங்களோ இல்ல ஃபுல் டைம் படிக்கிறவங்களோ, அதை என்ன செய்யணும், கம்பல்சரி நேர திட்டமிடலை கம்பல்சரி எழுதி வச்சே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. 3 மாசம் மட்டும் தான் டைம் இருக்கு. சரிங்களா, அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா, கட்டாயம் செய்ய வேண்டியவை. நீங்க இந்த கட்டாயமா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா 90 நாள்ல நீங்க பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த கட்டாயமா செய்ய வேண்டிய பகுதிகளில் முதல் பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தினசரி வாராந்திர புத்தக தேர்வுகள் எஸ்சிஆர்டி புக்னு போட்டிருக்கோம். கம்பல்சரி நீங்க நம்ம இன்ஸ்டியூட்ல வேட்டைங்கிற தேர்வு நடைபெறுது, அதை பின்னாடி சொல்றேன் அப்படிங்கிறது தேர்வு தேர்வுடைய பேட்டர்ன் சொல்றேன். கம்பல்சரி தினமும் வாராந்திரத்திலையும் நீங்க என்ன பண்ணணும், தேர்வை எழுதி பார்க்கணும், படிச்சதை தேர்வு எழுதி பார்க்கணும். இல்ல டைரக்டா போய் அப்ரோச் எக்ஸாம் எழுதிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியாது, மார்க் நீ நல்லா படிச்சவங்க முதற்கொண்டு மார்க் எடுக்க முடியாத சூழ்நிலை போகும். கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், படிக்கிறத தினமும் தேர்வு எழுதி பார்க்கணும், நம்ம இன்ஸ்டியூட் நடக்கும். ரெண்டாவது, வாராந்திரமும் என்ன செய்யணும், தேர்வு எழுதி பார்க்கணும். தேர்வை மட்டும் ஸ்கிப் பண்ணவே முடியாது. எவ்வளவு படிச்சீங்களோ அந்த தேர்வு என்ன செய்யணும், ரொம்ப கம்மியா படிச்சாலும் சரி இல்ல அதிகமா படிச்சாலும் சரி நீங்க என்ன பண்ணணும், தேர்வு எழுதி பார்க்கணும். ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, உளவியல் பகுதியில் உளவியல் பகுதியில் 60 க்வெஸ்சன் கேட்கறாங்க. இந்த 60 க்வெஸ்சன் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து மெண்டல் அபிலிட்டிலேயே உட்காந்து டைம் பண்ணுற இதையே போடுவோம். அது கூட வேணாம்னு சொல்லலாம், அதுவும் போடணும். ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, 10-10 க்வெஸ்சன் என்ன பண்றோம், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கேட்கறாங்க. பெருசா பாஸ் பண்ணவங்கள ரொம்ப பெரிய டாமினேட் பண்ணக்கூடியது என்னன்னா இந்த ரெண்டு ஏரியா, தமிழ் இங்கிலீஷ் தான். இந்த ரெண்டு ஏரியால யார் ஒருத்தவங்க 90% மேல மார்க் போடுறாங்களோ, 10-20 க்வெஸ்சன்ல 20 க்வெஸ்சன்ல யார் ஒருத்தவங்க 18 க்வெஸ்சன் இல்ல 19 க்வெஸ்சன் போடுறாங்களோ, சுயர் சட்டா வேலை உங்களுக்கு கிடைச்சு. இதான் மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சயின்ஸ் கொஸ்டினோ பாலிட்டி கொஸ்டினோ ஹிஸ்ட்ரி கொஸ்டினோ இந்த ஏரியாவில் இந்த கொஸ்டின் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பேசிக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் ஆல்ரெடியும் படிச்சு தான் வச்சிருக்க போறோம். ஆனா இந்த இதுல இந்த உளவியல கேட்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ்க்கு நிறைய பேர் என்ன செய்யல, ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. இதை மிக முக்கியம் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய தமிழ் எலிஜிபிலிட்டிக்கே எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. உட்காந்து என்ன செய்வாங்க, சயின்ஸ் ஃபுல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்ப்பாங்க. நீ தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கிறதுல பெரிய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னது, உளவியல் பகுதியில் 10 க்வெஸ்சனும் இங்கிலீஷ்ல என்ன பண்ணலாம், 10-10 க்வெஸ்சன் 20 க்வெஸ்சன் 5-5 மார்க்ல கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குது அந்த க்வெஸ்சன்ஸ். சரிங்களா, அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டா, தவிர்க்க வேண்டியவை. சரிங்களா, மிக முக்கியமானது அதிக நேரம் உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்கணும். ஏன் அதை முக்கியமா இங்க எழுதி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் எஸ்ஏ எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்ச உடனே நோட்டிபிகேஷன் பார்த்த உடனே என்ன பண்ணிருப்பாங்க, காலையிலையும் சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேட் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு ஓட போய் சூழ்நிலை ஆயிடுவாங்க. டெய்லி போய் காலையில 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்றது, ஈவினிங் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றது, என்ன ஆகும், உடல்ல ரொம்பவும் ரொம்ப சோர்வா காணப்படும். இரவு நேரங்களில் புத்தகத்தை எடுக்க முடியாது, பகல் நேரங்களில் படிக்க முடியாது, உடல் ரொம்ப சோர்வு காணப்படும். அதெல்லாம் என்ன செய்யுங்கன்னா, சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்து கொள்ளுங்க. அதிகமாக உடற்பயிற்சிகள் செய்வதை முழுமையாக தவிருங்க. ஏன்னு கேட்டால், எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறோம் அப்படிங்கிறக்காக உடற்பயிற்சி முதல்ல என்ன கேட்கறாங்க, அறிவு கூர்மை தான் கேட்கறாங்க. அறிவு கூர்மைக்கு தயாராகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறலாம், உடற்பயிற்சிக்கு தயாராகும். அதுக்கடுத்து இந்த 3 மாதங்களுக்கு என்ன பண்ணணும், நீ உங்களுடைய பொழுதுபோக்குகள் நிகழ்ச்சிகளை, சரிங்களா, அதிகமாக ரொம்ப தவிர்க்க முடியாட்டா கூட அதிகபட்சம் என்ன பண்ணணும், படிக்கிற இடத்துல அதிகபட்சம் பொழுதுபோக்குகளை முழுமையா தவிர்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க எளிமையா தேர்வுக்கு தயாராகலாம். இந்த தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய முறைகள்ல, சரிங்களா, இதை பின்பற்றுறீங்க அப்படின்னா புதிதா படிப்பவர்களோ பழையதா படிப்பவர்களோ ரொம்ப எளிமையா என்ன செய்யலாம், தேர்வுக்கு தயாராகலாம். இப்ப அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேட்டை அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் போகுது. அந்த டெஸ்ட் ஷெட்யூல் என்னங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.